ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கத்தை அடுத்த திருப்பார் கடல் கிராமம் அண்ணா தெருவை சேர்ந்தவர் பிரபாகரன் நெசவு தொழில் செய்து வந்தார். இவரது மனைவி ரதி, இவர்களுக்கு திவ்ய தர்ஷினி என்று மகள் உண்டு. திருமணமான ஒரு வருடத்தில் கணவர் பிரபாகரன் வரதட்சணை கேட்டு தன்னை கொடுமைப்படுத்துவதாக அரக்கோணம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் ரதி புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபாகரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் பிரபாகரன் தனக்கு ஜீவன் அம்சம் வழங்க வேண்டும் என்று 2010 ரதி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இதில் கணவர் மனைவி இருவரும் பிரிந்து திருப்பார் கடல் கிராமத்தில் தனித்தனியாக வசித்து வந்தனர். தன்னை வரதட்சணை கொடுமை வழக்கில் சிறைக்கு அனுப்பியது மட்டுமின்றி ஜீவனம்சம் கேட்டும் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்ததால் மனைவி ரதி மீது பிரபாகரன் கடும் கோபத்தில் இருந்துள்ளார். மேலும் 2016 ஜனவரி மாதம் 17 இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று மனைவி ரதி மற்றும் மகள் திவ்ய தர்ஷினி ஆகியோரை பிரபாகரன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துள்ளார். இதனை நம்பி வீட்டுக்கு வந்த மனைவியிடம் என்னையே வரதட்சணை கொடுமை வழக்கில் சிறைக்கு அனுப்பிவிட்டாயே என்று கேட்டு பிரபாகரன் தகராறில் ஈடுபட்டதோடு இரும்பு மனைவி ரதி மற்றும் மகள் திவ்ய தர்ஷினி ஆகியோரை கொடூரமாக தாக்கி கொலை செய்தார். இந்த சம்பவம் குறித்து காவேரிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபாகரனை கைது செய்தனர். இந்த கொலை வழக்கு விசாரணை ராணிப்பேட்டை கூடுதல் அமர்வு கோர்ட்டில் நடைபெற்றது. நீதிபதி ஜான் சுந்தரலால் சுரேஷ் விசாரணை நடத்தி குற்றம் சாட்டப்பட நெசவு தொழிலாளி பிரபாகரனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 20,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார்.